ஈரான் அதிபயங்கரமான ஆயுதம் ஒன்று இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்திருக்கு. இஸ்ரேல் உனக்கு சலச்சவன் நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் ஒரு வெப்பன் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு வெப்பனும் பெரிய அளவிலான தாக்கத்தை அடுத்து 6 மாதங்களில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறாங்க. அது என்ன, அது எப்படி இந்த அடுத்து வரக்கூடிய காலங்களில் பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஈரான் அப்படிங்கிற நாடும் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுல இஸ்ரேலை வச்சு அமெரிக்கா பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். மனித உரிமை மீறல் தொடர்பாக பெரிய அளவிலான பேச்சுக்கள் அப்படிங்கிறது ஈரானில் மீட்டிங் நடந்தது. ஐஆர்சிசி நடத்திய மீட்டிங்கில் பேசப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் துணிஞ்சு நம்ம ஒரு முடிவெடுப்போம், அமெரிக்காவுக்கு எதிராக எவ்வளவு நாள் தான் வந்து நம்ம பொத்தி 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 வச்சு எல்லா விஷயத்தையும் செய்கிறது, ஸோ களத்தில் இறங்கி வேலை பார்த்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிகாரிகள் ஒரு 11 பேரை அவங்களுக்கான பொருளாதார தடை அவங்க ஈரான் சைட்லேயோ இல்லை ஈரான் ஆதரவு நாடுகள் சைடு சுற்றுனாங்கன்னா அவங்கள கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கையை இப்போது ஈரான் எடுத்திருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான ஷாக். ஏற்கனவே ஆயில் ரிலேட்டடான விஷயங்கள்லையும் ஈரானுடைய வர்த்தக உறவு சைட்லையும் பெரிய அளவிலான பொருளாதார தடைகள் விதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா இதை சற்றும் எதிர்பார்க்கலை. நம்மை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அளவிற்கு ஈரான் தனித்து செயல்பட முடியுமா அப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அரசியல் இருக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வந்து இந்த கைதிகள் பரிமாற்றம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சுமூகமாக தான் இருந்தது. ஆனால் இந்த ரைசி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு இது டோட்டலாக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஈரானுடைய போக்கு அப்படிங்கிறதே டோட்டலாக மாறிடுச்சு. முழுக்க முழுக்க முடிவுகள் எல்லாத்தையும் எடுக்கிறது இப்போ கமினியவர்கள் அப்படிங்கிறதுனால இதில் ரொம்ப தீவிரமாக ஈரான் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் அமெரிக்காவுக்கு போயிருக்கு. முகமது நிமா நாசர் இந்த நபர் வந்து யாருன்னா மிக முக்கியமான தளபதி. இப்போது இவர் வந்து இறந்து போயிட்டார். ஹிஸ்புல்லாவை சேர்ந்த ஒரு நபர். அவர் இறந்ததுனால தான் ஹிஸ்புல்லாவினுடைய லெபனானில் இருந்து மிக முக்கியமாக 200க்கும் மேற்பட்ட ராக்கெட் வந்து இஸ்ரேலிய தளங்கள் மீது வீசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரோன் தான், 20 ட்ரோன்லேருந்து 200 ராக்கெட்ஸ் வந்து ஏவப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமானு கேட்டால் இஸ்ரேலும் பதிலுக்கு தாக்குதலாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் சமீப காலங்களில் நடந்த தாக்குதலில் இந்த 200 ராக்கெட் அப்படிங்கிறது ஒரே வித்தின்ன டயத்தில் வந்து அவங்க அடிச்சிருக்காங்க ஹிஸ்புல்லா. ஸோ தன்கிட்ட இருக்கக்கூடிய பவர் அவங்க காமிக்கிறதுக்கான விஷயமாக தான் இது பார்க்கப்படுது. அதே மாதிரி 17 IDF வீரர்கள் ஒரே இரவில் சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஹிஸ்புல்லா வந்து எடுத்து வைக்கக்கூடிய நகர்வில் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான நபர்கள் எல்லாம் இறந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் வந்து ரொம்ப ஷாக்கான விஷயமா லெபனான் சைட்லேருந்து சொல்லப்படுது. சரி, இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் மோதிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் மோதுது, அதுக்கப்புறம் ஹமாஸ் வந்து இந்த மாதிரி போர் பண்ணுறாங்க. 4 முனை தாக்குதலையும் சமாளித்து இந்த இஸ்ரேல் வந்து பெரிய அளவில் போர் பண்ணுது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது மக்கள் எழுச்சி போராட்டமாகவே மாறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், 2023 அது ஒரு ஆண்டுக்குள்ளேயே 4000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் உலகம் முழுவதும் இந்த பாலஸ்தீனத்தர்களுக்கு ஆதரவாக நடத்தப்பட்டது. இது இன்னொரு புறம் எப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படிங்கிற கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் பிளாக் ட்ரெஸ்ஸு மொத்தமாக மாட்டிக்கிட்டு இந்த போராட்டக்காரர்கள் அதாவது மக்கள் இருக்காங்கல்ல அவங்க ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு நாடாளுமன்றத்தினுடைய மதில் சுவர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ரிவர் டு சி அப்படிங்கிற அந்த பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இது வந்து எப்படின்னா ஜோர்டான் நதியில் இருந்து இந்த கடல் வரைக்கும் இவங்களுடைய எல்லைங்கிறது ஆதி காலத்தில் இருந்ததாகவும் அதை மீட்டெடுப்பதற்கான மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தில் பாலஸ்தீனியர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அல்ல உலகத்தின் பல்வேறு நாடுகளிலையும் பரவி கிடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். இவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இஸ்ரேல் தனித்து செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய இந்த ஒற்றை குரலோடு மட்டும்தான் அவங்க செயல்படுறாங்களே தவிர உலகத்தில் யூதர்களை ஆதரிக்கக்கூடிய நாடுகளோ தலைவர்களோ எனக்கு தெரிந்து யாரும் இல்லை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அலி பகேரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா,
நீங்கள் இஸ்ரேல் வந்து ஓவராக ஆடுற, அதனால் வந்து நீ என்ன பண்ண போகிற, உனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீ வந்து நரகத்துக்கு அனுப்பப்படுவாய், அந்த நரகத்துலேருந்து மறுபடியும் நீ இஸ்ரேல் இஸ்ரேல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய ஒரு நாட்டுக்கு அங்கெல்லாம் திரும்பி உன்னால் வரவே முடியாது. நீ மட்டுமல்ல, உன்னுடைய கூட்டத்தார் எல்லாருக்குமே அந்த நிலை தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். எவ்வா இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்னு தெரில. ரெண்டாவது, கமினி அவர்கள் சொல்லியிருந்த விஷயம், நீங்கள் அவர் என்னமோ இடையில ஒன்று சொல்லியிருந்தார், இஸ்ரேல் வந்து வேர்ல்டு மேப்பில் இருந்தே நீக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். நீங்கள் இதை அவ்வளவு எளிமையெல்லாம் கடந்து போயிட முடியாது. இதை ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான பிளான்லாம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, இதுக்குண்டான வேலையை 2020 ஒருத்தர் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார். அந்த செஞ்சு வைத்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் தான். அவர் என்ன இருந்து போயிட்டார், ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையவே அவர் தான் உருவாக்குனார். அப்படிப்பட்ட நபர்லாம் வந்து இருந்த இடங்கிறதுனால இங்கே ஃபுல் செட்டப் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த செட்டப் என்னங்கிறத வரிசையாக பார்க்கலாம். அதில் ஒரு திட்டம் வந்து ஈரான் வந்து இப்போது அவிழ்த்து விட்டுருக்காங்க. அது என்ன திட்டங்கிறது வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். மொசாட், உங்களுக்கே நல்லா தெரியும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு உளவு அமைப்பு, உலகத்திலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உளவு அமைப்புங்கிறாங்க. ஆனால் அந்த உளவு அமைப்பு தான் கூறுகட்டத்தனமாக அக்டோபர் 7 அன்னைக்கு வந்து தூங்கிட்டாங்க போல். ஒரு நாள் தூங்கினாங்க, ஒரு நாள் தூங்கினதுனால உலகத்தில் அவங்களுக்கு உண்டா மரியாதை, அவங்க ஏற்படுத்தி வச்ச பிம்பம், இது எல்லாமே உடஞ்சி போச்சு. மொசாட்டா, அதே அந்த பசங்களை அங்கிட்டு ஓரமாக போய் உட்கார சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு அவங்களுடைய நிலைமை. இல்லைப்பா, அவருங்க ஸ்பை கேம்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு, நானும் தாண்டா கண்ணாடி வச்சுருக்கேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காரு. இல்லை, அவங்க வந்து அதிநவீன ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க, டே அதெல்லாம் 10 ரூபா கடையிலே கிடைக்குதுரா போடா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊர் மார்க்கெட்டில் கிடைக்குதுரா, அவங்க வச்சுருக்கிறதெல்லாம் எல்லாமே கிடைக்குதா போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு மொசாட்டினுடைய நிலைமை. இந்த டெக்னிக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அக்டோபர் 7 பிறகு மொசாட்டா உலகத்தில் எவனும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அவங்க மேலே இருந்த அந்த மார்க்கெட் ரேட்டுங்கிறது கம்மியாயிடுச்சு. இப்போ உலகமே அவங்கக்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா டீல் பேசுகிற அளவுக்கு போயிட்டாங்க. எப்படின்னா வந்து அவ்வளவுலாம் உனக்கு கிடையாது, இவ்வளோ தான் கொடுக்க முடியும், கண்டுபிடிச்சி தருவே மாட்டியா அப்படின்னு கிடைக்கிற அளவுக்கு. 5 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆஃபரை விடக்கூடாது, போர்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, சாப்பாட்டுக்கு வழியில் டயப்பர் வாங்கணுங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஓகே வாங்கி ஓசியில் கூட பண்ணி கொடுக்குற அளவுக்கு மொசாட்டினுடைய நிலைமை மோசமாயிடுச்சு. அப்படிப்பட்டவங்க இப்போ ஒரு உளவு கண்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த போருக்கு வந்து ஹமாஸ் சம்மதம் தெரிவிச்சிருச்சு, கூடிய விரைவில் இஸ்ரேலும் சம்மதம் தெரிவிக்கும் நம்புவதாக உலகத்துக்கு மொசாட் மூலியமாக நிதன்யாக அறிவிக்கிறாராம். எப்படிப்பட்ட அறிவிப்பு பாருங்க, இதை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்காடா நீ இருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு நாட்டினுடைய நிலைமை. இந்த தோக்க போகிற நேரத்தில், அணைய போகிற நேரத்தில் பிரகாசமாக எரியும்பார் விளக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து தோக்க போகிறார், ஒரு லேடிக்கிட்ட தோக்க போகிறாரு. ஸோ எலெக்ஷன்லாம் நடந்திருக்கு, ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கூடிய விரைவில். அதை கண்டிப்பாக நான் அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட சொல்லுவேன், ஃப்ரான்ஸ் அதிபர் தோத்துவிட்டார் அப்படின்னு. இப்போ அந்த அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நெதன்யாவுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே அவங்க ரொம்ப ஆபத்தானவங்கனே, அவங்கக்கிட்ட நம்ம வச்சுக்க வேண்டாம், வேணாம்னே, அவங்க ரொம்ப மோசமானவங்க, நம்ம போரெல்லாம் பண்ண வேணாம்னே, பாருங்கனேனே தோக்கடிக்க போகிறாங்க, உன் கூட இருந்து சேர்ந்து சுற்றுனேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை இப்படி பண்ணிவிட்டாயினே அப்படின்னு சொல்லி கதறி இருக்காப்புல. போரெல்லாம் வேண்டாம்னே, நிறுத்திடுனே, உசுரை காப்பாற்றிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு ஓரம் சரமோ உட்காந்துக்கோம்னே, மனைவி சாராளாக இருக்காங்கனே, பையன் பாவனே தருதலனே, அவனை எப்படியாவது காப்பாத்தினே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல போல். ஸோ பயம் இருக்கும்ல, ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு, வாழ்நாள் செக்யூரிட்டி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நெதன்யாவுக்கு நம்பிக்கை தந்துருக்கு. குடும்பத்து உனக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கே வாழ்நாள் செக்யூரிட்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் தான் தலைவர் போர் பிடிக்கிட்டுருக்காரு. ஆனால் இது கூடிய சீக்கிரம் நின்றுவோம் அப்படிங்கிறாங்க. வைநட் நியூஸ், இது எங்கேருந்து வெளியில் வருது அப்படின்னா, இஸ்ரேலேருந்து வெளியில் வருது. ஹிஸ்புல்லா பயங்கரமான விமான பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, விமானம் தாங்கிய ஆயுதங்கள்லாம் வச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க லெபனான் ஏரியாக்களில். இஸ்ரேலும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வான்வெளியில் விமான பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதோ தெரில. ஆயுதங்களை கையாளுவதற்கு திறமை படைத்த நபர்களாக இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாமே சேர்ந்து இப்போது ஆயுத பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது கூடிய விரைவிலேயே இது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத அந்த டியூன், அந்த ஒரு சின்ன ஒரு டியூனிங் இருக்குல்ல, அந்த நிமிஷத்துக்காக தான் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபயர் தான் அது, இப்படிங்கிறதுக்குள்ளே அது பார்த்துக்கிட்டு என்ன ஆகும் அப்படிங்கிறதே தெரில. ஸோ யார் பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையினருக்கும் நடக்கக்கூடிய அந்த போர் அப்படிங்கிற டேட் என்ன அப்படிங்கிறது தான் தெரியல. ஹலீவி, இந்த நபர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்ரேலுடைய அந்த ஆர்மி சீஃப் அப்படிம்பாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, தன்னுடைய படை வீரர்கள்கிட்ட
நெதன்யாகுவினுடைய போஸ்டிங் எப்போனாலும் காலியாகும், நான் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் முறையை வழி நடத்துறதுக்கு தயாராக இருக்கேன், என் பின்னாடி யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு புரட்சி ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம களத்தில் நின்று இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டோம், அந்த நாடு நமக்கு தான் சொந்தமானது, அதனால் நம்ம தலைமையில் தான் இனிமேல் எல்லாம் இருக்கணும், இராணுவம் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்கள்ட்ட பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. போர் அமைச்சரவையிலேருந்து ஏற்கனவே யோ கேலண்ட்லாம் வெளியில் போயிட்டார். அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களே வந்து நெதன்யாகுவோ அப்பப்போ போகும்போதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் சும்மா உட்காந்துருக்கும்போது மண்டலஹே அப்படின்னு சொல்லி தட்டிட்டு போகிறாங்களாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்லடா மண்டை தானே தட்டிக்கவங்க போங்கடா, ஆ விடமாட்டேன் ஆனால் நான் போர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்களா, அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறவன் இந்த பக்கம் மண்டையில் தட்டிட்டு போகிறான் போல. அப்போது பாவம் நெதன்யாகுவோ கண்ணீர் வடித்தாலும் பரவாயில்ல, இந்த போரை நடத்தி எடுத்துருவேன், முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பேன்னு சொல்லிட்டு விசுவாசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். பட் ஆர்மி சீஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த செட்டப்பை வந்து அறிவிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது கூடிய விரைவில் அங்கேயும் இஸ்ரேல்லையும் ஆட்சி மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. அவுட்ல நேஷ்னல் செக்யூரிட்டி நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டு, மிக முக்கியமான செய்தி என்னென்னா மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த நைஜர் டீம் இருக்காங்கல்ல, நைஜர்ஸ் பிளாக், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து ஈரான் வந்து யுரேனியத்தை வாங்கிறதுக்கான ஆர்டர் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. யுரேனியத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் யுரேனியம் மூலியமாக தான் அணுசக்தி அணு ஆயுதங்கள் எல்லாம் வந்து உருவாக்க முடியும், அதற்குண்டான வேலைகளை செய்ய முடியும். அது பாதுகாப்புக்காக வாங்குகிறாங்களா இன்னொருத்தவங்களை அழிப்பதற்காக வாங்குகிறாங்களா அப்படிங்கிறது ஈரான் தான் முடிவு பண்ணணும். ஸோ ஈரான் எடுத்திருக்கக்கூடிய இந்த மூவை பார்த்து உலக நாடுகள் ரொம்ப அச்சப்படுது. இது ரிலேட்டடாக ஐஏஇஏ வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் எடுத்தோன்னா இப்போ ஓவர் நைட்டில் அவங்கள்ட்ட வந்து நைஜர்லேருந்து வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால் 300 டன் யுரேனியத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நைஜர் வந்து அவங்களுக்கு கொடுக்காட்டி கூட இல்லை கொடுத்தாங்கன்னா கூட அவங்க அதை கொண்டு வருவதற்கான வே அப்படிங்கிறது இந்த மாலி அந்த ஏரியாவிலேருந்து தான், சூடான் வழியாக தான் கொண்டு வரும். அப்போ அவங்க கூடயும் வந்து ஒரு டைப் பண்ணால் தான் ஈரானால் இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஈரான் வந்து ஒரு பரந்துபட்ட ஆப்பிரிக்காவில் தனது நட்புறவை பெருக்குவதற்கான வேலையை செய்து இதுக்கு ரஷ்யா உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி ஆப்பிரிக்காவில் வந்து ஃப்ரான்ஸுடைய கொடி தான் பறந்துச்சு, இப்போ அதை மாற்றி வந்து ரஷ்யா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆப்பிரிக்காவை வச்சுருக்காங்க. ஸோ ரஷ்ய அதிபர் சொன்னாங்க அப்படின்னா ஈரானுக்கான கேட்டு ஓப்பன் ஆகும், ஸோ அது பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறாங்க. சீனாவும் ஆப்பிரிக்காவில் ஓரளவு வந்து தன்னுடைய செல்வாக்கு நிலைநாட்டி இருக்குங்கிறதுனால யுரேனியம் சப்ளை அப்படிங்கிறது ஏற்கனவே ஆப்பிரிக்காவிலேருந்து சீனாவுக்கு தான் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்களும் ஓகே சொன்னாங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஈரானுக்கு பிரகாசமாக இருக்குது. கூடிய விரைவில் அதற்குண்டான வேலையும் ஈரான் செய்ய போகிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல இந்த ஈரான் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கு, இஸ்ரேலும் ஒரு பிளான் வச்சுருக்கு. அது என்ன அப்படின்னா ஈரான் வச்சுருக்கக்கூடிய பிளானில் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ட்ரூ அப்படிங்கிற அந்த மிஷன், ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிறாங்க, சரியான வேர்டு தான். இந்த வார்த்தையை வச்சு இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு போர் அணுகுமுறை செய்ய போகிறதா ஒரு தகவல் வழியாக இருக்குது. இதுக்கு பதிலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் சைட்லேருந்து நான் டூம்ஸ்டே அப்படிங்கிற வெப்பனை வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டை பற்றியுமே ரெண்டு பேருக்கும் முதல்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஏன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு நாடுமே இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டினுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் தெரியும். பட் இதை நோக்கி வந்து இவங்க செயல்படும் போது இது வெறுமனை வந்து இப்போ இஸ்ரேலில் வந்து எதிர்க்கக்கூடியது 4 நாடுகள் ஒன்றாக சிந்தித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இது போர் வந்து எந்த அளவுக்கு நீளுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த நாடுகளுடைய ஒன்றிணைவு அப்படிங்கிறது இருக்கும். இது மிகப்பெரிய அளவிலான அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்கள் எங்கெங்கேயோ அமைதியான வழியில் போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் ஆயுதங்கள் எதையும் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இந்தியா மாதிரியான நாட்டுக்கு அமைதி செட் ஆகும், பட் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் அமைதி மட்டுமே தீர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.